அறிவொளி நேயர்கள் அனைவருக்கும் கீர்த்தியின் பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம ஆன்மீக கதைகள்ல சப்த கன்னிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு கன்னிமார்கள் பத்தி பார்க்க போறோம். ஏழு கன்னிமார்கள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வராகி, சாமுண்டி, இந்திராணி. இவங்க ஏழு பேரும் பராசக்தியோட படத்தளபதிகள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் சிவாலயங்கள்ல சுற்று பிரகாரங்கள்ல அருள் பாலிப்பாங்க. சப்த கன்னியர்கள் பொதுவாக ஒரே கல்ல வரிசையாக அமர்ந்திருப்பது போல அமைக்கப்படுறாங்க. கன்னிமார்கள் வந்து நின்ற நிலை அமைக்கப்படுவது நம்முடைய வழக்கத்துல இல்ல. இடது காலம் அடிச்சு வலது காலை தொங்க விட்டு சுகாசன நிலையில அமர்ந்திருப்பாங்க. சக்தியின் அம்சமான இவங்க தோன்றினதற்கு என்ன காரணம்? அந்தகாசுரர் சிவபெருமானுக்கும் அந்தகாசுரனுக்கும் ஒரு தடவை போர் நடைபெற்றுச்சு. அப்ப வந்து அந்தகாசுரன் உடல்ல இருந்து ரத்தம் வழிந்தோடிச்சு. அந்த ரத்தத்துல இருந்து சண்டர் முண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அரக்கர்கள் தோன்றினாங்க. அந்த ரெண்டு அரக்கர்களும் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் செஞ்சாங்க. அப்ப வந்து பிரம்மதேவன் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு காட்சி தந்தாரு. ரெண்டு பேரும் ஒரு வரத்தை கேட்டாங்க. ஒரு பெண்ணின் கருவில் தோன்றாத ஒரு பெண்ணால் மட்டுமே எங்களுக்கு மரணம் உண்டாக வேண்டும் அப்படின்ற வரத்தை கேட்க பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்தாரு. ஒரு பெண்ணா நம்மளை கொல்ல போறா அப்படிங்கிற தைரியத்துல இப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி எல்லாரையும் கொடுமை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது அன்னை ஆதிசக்தியின் ஆசி பெற்ற காத்தியாயன முனிவரையே கொடுமை செய்ய திட்டம் போட்டாங்க. அதை பார்த்து கொதித்தெழுந்தாங்க அன்னை ஆதி பராசக்தி. அந்த ரெண்டு அரக்கர்களையும் அழிக்கிறதுக்காக அன்னை ஆதி பராசக்தி தண்ணிலிருந்து ஏழு கன்னிமார்களை உருவாக்குனாங்க. பிரம்மன், சிவன், விஷ்ணு, முருகன், வராகமூர்த்தி, யமன் அப்படின்ட்டு ஒவ்வொருவரோட அம்சமான உருவாக ஏழு கன்னிமார்களும் அன்னை ஆதி அந்த அசுர கூட்டத்தையும் அழிச்சு அன்னை ஆதி பராசக்தியோட ஆசி பெற்றாங்க. மேலும் இந்த பூமியில ஏழு கன்னிமார்களும் மக்களை காக்குமாறு சிவபெருமானால பணிக்கப்பட்டு அவரோட பத்திரனான வீரபத்திரரோட துணையோட அருள் புரிய தொடங்கிட்டாங்க. இப்ப இவங்க ஏழு கன்னிமார்களையும் வணங்குவதால் நமக்கு என்ன நன்மை அப்படின்ட்டு பார்க்க போறோம். பிராமி பிரம்மன் மற்றும் சரஸ்வதியின் அம்சமானவள். இவளை வணங்குவதால் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம். மகேஸ்வரி ஈசனின் அம்சமானவள், கோபத்தை நீக்குபவள். கௌமாரி முருகனின் அம்சமானவள், குழந்தை வர அருள்பவள். நாராயணி திருமாலின் அம்சமானவள், தீரா வியாதிகளை தீர்ப்பவள். வராகி வராக மூர்த்தியின் அம்சமானவள், தடைகளை அகற்றுபவள். வராகை வணங்குவோருக்கு துன்பமே வராது என்பர். இந்திராணி இந்திரனின் அம்சமானவள், கடன் பிரச்சனைகளை தீர்ப்பவள். சாமுண்டி ருத்ரனின் அம்சமானவள், வீரத்திற்கும் உடல் பலத்திற்கும் பொறுப்பானவள். அன்னை பராசக்தியிலிருந்து உருவான ஏழு கன்னிமார்களையும் வணங்குவோம், எல்லா வளமும் பெறுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அறிவலை பாட்காஸ்ட். உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் கீர்த்தி. நன்றி, வணக்கம். Brought to you by Bharati Educational Institutions, Redipati, Namakkal.